உன்னதத்தின் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வேதாகம பெயர்களின் அர்த்தங்கள் சிலவற்றை அறிந்து கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு அருளியுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை விடவும் மிக விலையேற பெற்றது அவர் அருளின வேதமே. அதன் மகத்துவத்தின் ஆழத்திற்கு எல்லையே இல்லை. அதன் ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தையும் வசனமும் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு உணர்த்தும். பெரும்பாலும் வேதத்தில் உள்ள நாமங்களின் வரிசையை நம் கவனிக்காமலோ அல்லது வாசிக்காமலோ கூட அதை விட்டுவிடுவதுண்டு. அதில் என்ன விசேஷம் இருந்துவிட போகிறது என்றும் கூட நாம் நினைக்கலாம். ஆனால் அவற்றில் பல இரகசியங்கள் அடங்கியுள்ளன. உதாரணத்திற்கு 1 நாளாகமம் 1:1-4 ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலேயால், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. ஆதாம் துவக்கி நோவா வரையிலான முதல் 10 தலைமுறையை நாம் சற்று கவனிக்கலாம். வேதத்தின் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலும் இரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த பெயர்கள் அப்படி என்ன இரகசியம் இருக்கின்றது? அதை தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த 10 நபர்களின் பெயர்களோடு அதன் அர்த்தங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பெயர்கள், பெயர்களின் அர்த்தங்கள். ஆதாம், ஆதாம் என்றால் மனிதன், ஆங்கிலத்தில் ஹியூமன். சேத், சேத் என்றால் பதிலாக, ஆங்கிலத்தில் சப்ஸ்டியூட். ஏனோஸ், ஏனோஸ் என்றால் சாகுதல், ஆங்கிலத்தில் மோர்ச்சல். கேனான், கேனான் என்றால் நியமிக்கப்பட்ட ஒருவர், ஆங்கிலத்தில் அப்பாயிண்டட் ஒன். மலலையால், மலலையால் என்றால் தேவனுடைய புகழ்ச்சி, ஆங்கிலத்தில் பிரைஸ் ஆஃப் காட். யாரேத், யாரேத் என்றால் மேலிருந்து கீழ் இறங்கினவர், ஆங்கிலத்தில் டிசன்ட் ஒன். ஏனோக்கு, ஏனோக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர், ஆங்கிலத்தில் டெடிகேட்டட். மெத்துசலா, மெத்துசலா என்றால் அவர் மரணம் கொண்டு வரும். லாமேக்கு, லாமேக்கு என்றால் வல்லமையான, ஆங்கிலத்தில் பவர்ஃபுல். நோவா, நோவா என்றால் இலைப்பாறுதல், ஆங்கிலத்தில் ரெஸ்ட். இப்பொழுது இந்த பெயர்களின் அர்த்தங்களை மேலிருந்து கீழ் நோக்கி வரிசையாக வாசித்து பார்க்கலாம். மனிதனுக்கு பதிலாக சாகிறதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒருவர், தேவனுடைய புகழ்ச்சியோடு மேலிருந்து கீழிறங்கினவர், அர்ப்பணிக்கப்பட்ட அவர் மரணம் கொண்டு வரும், வல்லமையான இலைப்பாறுதல். முதல் 10 நபர்களின் பெயர்களில் எவ்வளவு மேன்மையான சுவிசேஷத்தின் ரகசியம் பொதித்து வைக்கப்பட்டுள்ளது. தேவகுமாரன் மனிதனுக்கு பதிலாக மரணிக்கும்படிக்கு தேவனுக்குரிய அதே புகழ்ச்சியோடு மேலிருந்து கீழ் இறங்கி வரப்போவதையும், அவருடைய மரணத்தினாலேயே ஒரு காலும் நம் இழந்து போகக்கூடாத வல்லமையான இளைப்பாறுதல் கிடைக்கப் போவதையும் தேவன் எவ்வளவாய் முன்னறிவித்திருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அத்தனை பெயர்களின் வம்ச வரலாறுகள் அனைத்திற்கும் இதே போன்ற இரகசியங்கள் உள்ளன. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் ஒன்றை கூட நாம் சாதாரணமாக எடுத்து கொண்டு விட முடியாது. ஆம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே ஜீவன் உண்டு. ஆமேன்.